நேற்று ஒருத்தர் ட்வீட்ல போட்டிருந்தார், இட் இஸ் நாட் ராகுல் காந்தி ஹூ இஸ் ஆன் ட்ரையல், இட் இஸ் த இந்தியன் ஜுடிஷரி விச் இஸ் ஆன் ட்ரையல். குற்றவாளி கூண்டில் நின்று தான் நிரபராதி என்று உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டியது ராகுல் காந்தி கிடையாது, இந்திய நீதித்துறை. என சர்வதேச சமூகத்தின் பார்வையில் இந்தியாவின் மாண்புகளும் இந்தியாவின் ஜனநாயக பண்புகளும் இந்தியாவின் நீதித்துறையின் பெருமைகளும் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன. 98 வருஷம் இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை மாற்றி புது நாடாளுமன்ற கட்டடத்துக்கு போறாரு நரேந்திர மோடி. ஆனா வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டத்தை எதுக்கு வந்து இன்னமும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு? அடிமை இந்தியாவில இருந்த சட்டத்துக்கு சுதந்திர இந்தியாவில என்ன வேலை? இது வந்து அப்பட்டமான கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போர். இதுல என்னன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட்ல ரெண்டு பார்ட் இருக்கும், சென்டென்சிங் ஒண்ணு, கன்விக்ஷன். சென்டென்சிங்ன்றது வந்து தீர்ப்பு, கன்விக்ஷன்ன்றது தண்டனை. மேல் கோர்ட்டுக்கு போகும்போது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து எம்பியா தொடரலாம், ஆனா இங்க ஸ்டே பண்ண மறுக்கிறார். கவர்மெண்ட் எல்லாம் வந்து இதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, கருத்துரிமைக்கு எதிராக பயன்படுத்த கூடாது, குறிப்பா எலெக்ஷன் டைம்ல பேசுறதுக்காக எல்லாம் அவதூறு வழக்கு போடவே கூடாதுன்னு எச்சரிக்கையை கொடுத்து, ஆனா அதோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அப்டேட் பண்ணி உச்ச நீதிமன்றம் 2016 தீர்ப்பு கொடுத்துருச்சு. இது வந்து எலெக்ஷன் ஹீட்ல பேசின பேச்சு. சி, எலெக்ஷன் நேரத்துல எல்லாரும் என்னென்னமோ பேசுவாங்க, அதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது. எலெக்ஷன் டைம்லயும் எலெக்ஷன் இல்லாத டைம்லயும் மோடி பேசாத அவதூறு பேச்சு கிடையாது. சோனியா காந்தி வந்து இத்தாலிக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் கருத்துரிமைக்கு இந்தியாவில் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் கண் முன்னால் சிதைந்து சீரழிந்து சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்று சர்வதேச ஊடகங்கள் எழுதுகின்றன. அதற்கு இந்திய நீதித்துறையும் துணை போவது துரதிருஷ்டவசமானது என்றுதான் ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பாஜக இதை கைக்குழி கொட்டி சிரிச்சு வரவேற்குது, சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு இது பாஜகவுக்கு திரும்பும். எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுகிறீர்கள், மறந்துடாதீங்க. நீங்க வந்து இப்படி எல்லாம் வந்து அட்டூழியங்களை வந்து பண்றதால வந்து ஜனநாயகத்தை வந்து இன்னைக்கு சவக்குழிக்கு தள்ளிட்டு இருக்கீங்க. ஆனா நிரந்தரமா நீங்க வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு தற்காலிக வெற்றி கிடைத்திருக்கலாம், ஒருபோதும் உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கும். வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். வணக்கம் சார். சார், ராகுல் காந்தி அவர்களுடைய தகுதி நீக்க வழக்கு, மோடிக்கள் குறித்து அவர் பேசியதாக பிரச்சனைக்குள்ளான அந்த விஷயம், குஜராத் உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்திருக்கிறது தண்டனைக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தடுத்த கட்டமாக ராகுல் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகம் கருத்துரிமை இந்தியாவில் கொடும் தாக்குதலுக்கு, கடுமையான தாக்குதலுக்கு, தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கக்கூடிய தீர்ப்பு இது. இது என்ன விவகாரம்? 2019 மக்களவைத் தேர்தல்கள் உச்சத்தில் இருக்கும்போது, பிரச்சாரம் உச்சத்தில் இருக்கும்போது கர்நாடக மாநிலத்தில் ஒரு இடத்தில் பேசும்பொழுது ராகுல் காந்தி என்ன பேசினார்னா, அது எப்படி எல்லா திருடர்களும் மோடி என்ற அடைமொழியை, மோடி என்ற பெயரை தங்களுடைய சரணயமாக வைத்திருக்கிறார்கள் என்று பேசினார். அதற்காக குஜராத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, மோடி என்ற பெயர் கொண்டவர், சூரத்தில் குஜராத்தில் போய் வழக்கு போடுறார். இந்த வழக்கு வந்து 3 ஆண்டுகள் என்னமோ தூங்கிக் கொண்டே இருக்கிறது. திடீர்னு வந்து ராகுல் காந்தி இந்த சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா போய்விட்டு வந்த பிறகு அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி மாற்றப்படுகிறார். புதியதாக ஒரு நீதிபதி வருகிறார், மேஜிஸ்ட்ரேட் வர்றாரு. 10 நாட்களில் விசாரணை முடிவு திடீர் 11 முடிஞ்ச உடனே சில நாட்களில் வந்து இந்த அவதூறு வழக்குகளின் படி, டெஃபமேஷன் சூட்ஸ் லாப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து ராகுல் காந்திக்கு விதிக்கிறார். வழக்கமாக வந்து இந்த அவதூறு பேச்சு இது வந்து மோடிக்குள்ள வந்து மோடியன் என்ற ஜாதியையே ராகுல் காந்தி இழிவுபடுத்திக்கிட்டாங்க. முதல்ல மோடின்றது ஒரு ஜாதியோட பேரா, குடும்பத்தோட பேரான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்னன்னா, இந்த அவதூறு சட்டங்களோட வரலாறை பார்க்க வேண்டும். 1860 குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் இவையெல்லாம் நடைமுறைக்கு வருகின்றன. ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 1860 நடைமுறைக்கு வருது. அதில் தான் வந்து இது வந்து ஐபிசி 499-500 இந்த அவதூறு சட்டங்கள் வருகின்றன. இது எதில் வந்ததுன்னா, வெள்ளக்காரன் வந்து 19 நூற்றாண்டின் துவக்கத்தில் வந்து வெள்ளக்காரர்களுக்கு தேவையான குமாஸ்தாக்களை உருவாக்குவதற்காக ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் என்ன ஒரு நஷ்டம் அவங்களுக்கு வருதுன்னா, ஆபத்து வருதுன்னா, அந்த ஆங்கில வழி கல்வியை பயின்றவர்களே வந்து வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நீ எப்படி வந்து 6000 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து வந்து இந்தியர்களை அடிமை கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரனுடைய கல்வியை கற்று மேலெழும்பி வந்தவர்களே வந்து சுதந்திர வேட்கைக்கான அந்த துவக்க புள்ளிகளாக மாறுகிறார்கள். அப்போ இது வந்து அவர்களுக்கு வந்து வெள்ளைக்காரர்களுக்கு பெரிய நெருக்கடியை உண்டாக்குகிறது. நமக்கு தேவையான குமாஸ்தாக்களை, அதிகாரிகளை உருவாக்குவதற்கு ஓரளவு கல்வி கற்ற ஒரு வர்க்கத்தை உருவாக்கும் பொழுது அந்த கல்வியை பயின்றுவிட்டு வரக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்து சுதந்திர வேள்விக்கு ஆட்படுகிறார்கள். ரொம்ப நாள் நம்ம இந்தியா வாழ முடியாதுன்ற அறிகுறி அவங்களுக்கு அப்பயே தெரியுது.
அதே நேரத்தில் கல்வியையும் நிறுத்த முடியாது, நமக்கு தேவையான குமாஸ் தக்கல் வேண்டும். அப்போ அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் எழுதுபவர்களை வந்து தண்டிப்பதற்காக அவதூறு சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். 1828 இதற்கான பரிசோதனைகள், இதற்கான விவாதங்கள் தாட் ப்ராசஸில் வருது. அதுக்கு பிறகு பலகட்ட விவாதங்கள் நடக்குது, ஆலோசனைகள் கருத்தரங்கங்கள் நடக்குது, தொடர் விவாதங்கள் நடக்குது இங்கிலாந்துலையும் இந்தியாலையும். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து 30 ஆண்டுகள் கழித்து 1860 அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து அவதூறுன்றது எழுதினா வரக்கூடிய அவதூறுன்றது லிபல், பேசினா வாய் வார்த்தையால் வரக்கூடிய அவதூறு என்பது ஸ்லாண்டர். இந்த 163 ஆண்டுகால இந்த வரலாறுல, இந்த அவதூறு வழக்குகளோட வரலாறுல, விளகாரம் போன பிறகு அதை நம்ம பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த லிபல்னு சொல்லக்கூடிய அவதூறா எழுதுனதுக்காக போடப்பட்ட, எழுதியதற்காக தண்டிக்கப்பட்டவர்கள் சிலர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே கூட முக்கியமான ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் இறந்து போய்விட்டார். அவர் அவருடைய பதிப்பாளர் எல்லாருமே 2 வழக்குகளில் தலா 2 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு தண்டிக்க கொடுக்கப்பட்டது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போட்ட கேஸ்ல. ஆனா ஸ்லாண்டருக்காக பேசின பேச்சுக்காக ஒருவர் தண்டிக்கப்படுவது என்பது இதனுடைய 163 ஆண்டுகள வரலாறுலேயே முதன்முறையாக நடந்திருக்கு. உச்சபட்ச தண்டனை, உச்சபட்ச தண்டனை. இன்னொன்று என்னன்னா, இந்த டெஃபமேஷன் கேசஸ்ல வந்து உச்சபட்ச தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க. கடைசியா சாட்சி விசாரணைலாம் முடிஞ்ச பிறகு ஜட்ஜு வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ ஜட்ஜோ கேட்பாங்க, நீங்க என்ன வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? அவர் வருத்தம் தெரிவிக்கிறேன்னா கேஸ் போட்டவங்க பார்த்தாதான் வருத்தம் தெரிவிச்சிட்டாரா, இதை ஏத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்படி மீறி அடம் பிடிச்சாருன்னா ஜட்ஜஸ் வந்து மோஸ்ட்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு, யார அந்த கேஸ் போட்டவோட அப்ஜெக்ஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வார்னிங் கொடுத்துட்டு விட்டுருவாங்க, அல்ல அதிகபட்சம் ஃபைன் போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கோர்ட்டு கலையிற வரைக்கும் கூண்டில் நிற்கிறோன்னு தண்டனை கொடுப்பாங்க. இவ்வளோதான் நடக்கும். அந்த 2 ஆண்டு சரை தண்டனைன்றதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அதுவும் எழுதின எழுத்துக்கு தான் வந்திருக்கிற ஒழிய பேசின பேச்சுக்கு ஸ்லாண்டருக்கு வந்ததே கிடையாது. இப்போ அது வந்திருக்குது. இது வந்து தெளிவாக அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக செய்யப்பட்டது என்பதை நாடு அறியும். இதில் என்னென்னா வந்து ஒரு எம்பியாக இருந்ததால் என்ன ஆகிப்போச்சு, 2 ஆண்டுகள் அதற்கு மேலே தண்டனைனா உடனே எம்பி பதவியை இழப்பார்ன்றது இந்த வழக்குக்கும் பொருந்தும். ஒன்று, அந்த தீர்ப்பு வந்து 24 மணி நேரத்திலே அவருடைய எம்பி பதவியை சபாநாயகர் ரத்து செய்தார். இதில் என்னென்னா வந்து ஜட்ஜ்மெண்ட்ல 2 பார்ட் இருக்கும், சென்டென்சிங் ஒன்று, கன்விக்ஷன். சென்டென்சிங்கிறது வந்து தீர்ப்பு, கன்விக்ஷன்றது தண்டனை. மேல் கோர்ட்டுக்கு போகும்போது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எம்பியாக தொடரலாம், ஆனால் இங்கே ஸ்டே பண்ண மறுக்கிறார். சூரத் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கு மேலே இருக்க செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீல் பெண்டிங்கில் இருக்க மேல்முறையில் அவங்களும் தண்டனை நிறுத்தி வைக்க மறுத்துட்டாங்க. குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, தனி நீதிபதி அவரும் மறுத்து விட்டார். அதில் வந்து ஒரு தேவையில்லாத பல விஷயங்களை சாரா, அதாவது வந்து சாதாரணமாக ஹைகோர்ட் பேசாத விஷயங்கள் எல்லாம் இந்த தனி நீதிபதி பேசியிருக்கிறார். இவர் மேலே ஏற்கனவே 10 கேஸ் இருக்குது, வீரசாவர்க்கரை பற்றி இவர் பேசினார், அதெல்லாம் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாது. ஆகவே இந்தியாவில் நீதித்துறை எத்தகைய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறது, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நீதித்துறை என்பது கருத்துரிமைக்கு எதிரான தீர்ப்புகளை கொடுப்பதில் மேலும் மேலும் வலுவான போக்கை கடைபிடிக்கிறது என்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒன்று. வெளிநாட்டு ஊடகங்கள், ஃபாரின் மீடியா இதை பற்றி எழுதும்போது இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது, கருத்து உரிமைக்கு இந்தியாவில் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இஸ் கொலாப்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஓன் ஐஸ். இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் கண் முன்னால் சிதைந்து சீரழிந்து சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்று சர்வதேச ஊடகங்கள் எழுதுகின்றன. அதற்கு இந்திய நீதித்துறையும் துணை போவது துரதிருஷ்டவசமானது என்றுதான் ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன. சர்வதேச ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கு. நல்ல கேள்வி. இந்திய ஊடகங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து மோடி காலடியில் விழுந்து கிடக்கக்கூடிய கோடி மீடியா. கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா, மோடி மடியில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த கோடி மீடியா எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தின் பாற்பட்ட பற்று என்பது இந்தியாவின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இல்லாமல் போனது என்பது காலத்தின் கோலம் தான். இந்த இடத்துல அவங்க இன்னமும் கேட்கறது, ராகுல் காந்தி மன்னிப்பு தெரிவிக்கிறதுல என்ன பிரச்சனை, அதை கேட்டுட்டா இதுவே சால்வ் ஆயிடுமே என்பதாக கூட எதிர்த்தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வெளிப்பார்வைக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப சரியான வாதம் மாதிரி இருக்கும். பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, 163 ஆண்டுகால சட்டம், வழக்கொழிந்து போன ஒரு சட்டம், தூக்கி கடலில் தூக்கி எறிய வேண்டிய ஒரு சட்டத்தை பிடித்துக்கொண்டு வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு அடிமை இந்தியாவில் இருந்த சட்டத்துக்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேலை? இது வந்து அப்பட்டமான கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போர். ஏன்னா இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி ஆஃப் த இந்த டெஃபமேஷன் லாஸ், அவதூறு சட்டங்களோட அரசியல் அமைப்பு சட்டத்தின் படியான அந்த தகுதி என்பது அதுக்கு இருக்குதா இல்லையான்னு ஜனதா கட்சி தலைவர் இன்னைக்கு பிஜேபி எம்பியா இருக்க டாக்டர் சுப்பிரமணியன் சாமி, நம்முடைய நக்கீரன் கோபால், இதே ராகுல் காந்தி, ராஜ்தீப் பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசா உள்ளிட்டவர்கள் 24 பேர் வந்து போட்ட வழக்க ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா இன்னொரு நீதிபதி கொண்ட அமர்வு 2016 மே 13 இதோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அப்போல்டு பண்ணி, ஆமா இது 160 ஆண்டுகள் சட்டம், ஆனால் காலங்களை வென்று நிற்கக்கூடிய சட்டம், இது தேவையானதுதான், தனி மனித கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த அவதூறு வழக்கு சட்டங்கள் தேவை
ஆனா அரசியல்வாதிகள் வந்து இதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அதிகார கவர்மெண்ட் எல்லாம் வந்து இதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, கருத்துரிமைக்கு எதிராக அதை பயன்படுத்த கூடாது, குறிப்பா எலெக்ஷன் டைம்ல பேசுறதுக்காக எல்லாம் அவதூறு வழக்கு போடவே கூடாதுன்னு எச்சரிக்கையை கொடுத்து, ஆனா அதோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அப்டேட் பண்ணி உச்சநீதிமன்றம் 2016 தீர்ப்பு கொடுத்து வச்சு 7 வருஷம் ஓடி போச்சு. இது வந்து எலெக்ஷன் ஹீட்ல பேசின பேச்சு. சி, எலெக்ஷன் நேரத்துல எல்லாரும் என்னென்னமோ பேசுவாங்க, அதுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது. எலெக்ஷன் டைம்லயும் எலெக்ஷன் இல்லாத டைம்லயும் மோடி பேசாத அவதூறு பேச்சு கிடையாது. சோனியா காந்தியை வந்து இத்தாலிக்கே குத்திய இத்தாலியின் நாயின்னு பேசினாரு. ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் ஜெர்சி பசு பசு கண்ணுக்குட்டின்னு பேசினார். கீழ்த்தரமான பேசுகளை பேசுவதில் மோடிக்கு இணையானவர் யாரும் கிடையாது. ஆனால் ஊடகங்கள் மோடி காலடியில் விழுந்து அடிமையாக கிடப்பதால் அது குறித்து அவர்கள் எதுவுமே எழுதுவதில்லை, பேசுவதில்லை. ஆகவே இது இது வந்து வெள்ளக்கார காலத்துல கொண்டு வந்த அந்த சட்டத்தை, அடிமை இந்தியாவில கொண்டு வந்த சட்டத்துக்கு சுதந்திர இந்தியாவில என்ன வேலை? இன்னொன்னு, டெஃபமேஷன்ன்றது வந்து பல நாடுகள்ல வந்து சிவில் கேஸா தான் இருக்கக்கூடிய, கிரிமினல் கேஸ் கிடையாது, சிவில் வழக்கா தான் அது நடக்கும். இங்க கிரிமினல் வழக்க வெள்ளக்காரன் ஏன் அதை கொண்டு வந்தானா, வெள்ளக்காரனுக்கு எதிரான உணர்வுகளை மக்கள் மத்தியில் இந்த படித்த இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது, சுதந்திர வேட்கையை அவர்கள் உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த சட்டத்தை இன்னைக்கு புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்குதுன்றது எந்த அளவு வந்து அயோக்கியத்தனமானது? என்றைக்கோ வழக்கொழிந்து போயிருக்க வேண்டிய சட்டம் இது. நாடாளுமன்ற கட்டடத்தை 198 வருஷம் இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை மாத்தி புது நாடாளுமன்ற கட்டடத்துக்கு போறாரு நரேந்திர மோடி, ஆனா வெள்ளக்காரன் கொண்டு வந்த சட்டத்தை எதுக்கு வந்து இன்னமும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு? ஆகவே இது வந்து அப்பட்டமா தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக மோடி அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை. இது ஜனநாயகத்தின் மீதான கொடும் தாக்குதல், கருத்துரிமை மீதான கடுமையான தாக்குதல், இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது ராகுல் காந்தி வழக்கில் டெல்லி குஜராத் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு. தூக்கி கடலில் தூக்கி எறிய வேண்டிய அவதூறு சட்டங்களை நாம் இன்னமும் பிடித்து தூக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த சுப்பிரமணியன் சுவாமி, டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களோடு சேர்ந்து அவர்கள் தொடர்ந்து அந்த வழக்கில் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு எல்லைக்கு மேலே டிஃபமேஷனாக ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் யார் பப்ளிக் ஃபிகராக இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் கூடுதலான கிரிட்டிசிசத்துக்கும் ஸ்க்ரூட்டினிட்டிக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டது. அதை வந்து பப்ளிக் ஃபிகராக இருந்து ரிசீவ் பண்ணுறவங்க இடத்துல இருந்ததை ராகுல் காந்திக்கு பொருத்தி பேசக்கூடியவர் அந்த கூடுதல் இதோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷனுடைய விளைவு தானே இது? ஆமாம், நிச்சயமா. அந்த தீர்ப்பில் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா நாகப்பன் பெஞ்சு நினைக்கிறேன் 2016 May 13 தான் சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா ஓய்வு பெறுகிறார். அன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு தான் இதோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அப்டேட் பண்ணி கொடுத்த தீர்ப்பு. அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இதை வந்து தனி மனித கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு இத்தகைய சட்டங்கள் தேவை, ஆனால் இதை நீங்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. குறிப்பாக அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் அதுலேயும் குறிப்பாக தேர்தல் காலங்களில் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கெல்லாம் இதை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் எழுத்தில் இருக்கிறது தான் முக்கியம், வாய்மொழி அவரை எச்சரிக்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் இந்த என்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் இந்த டிஃபமேஷன் லாஸோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அப்ஹெல்டு பண்ணிச்சோ அப்பயே எந்த மாதிரியான ஆபத்து இருக்கு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் இருந்தாங்க, நீங்கள் மோடி அரசில் இது நடக்க ஆரம்பிச்சிச்சு, இனி வரும் நாட்களில் இது தொடரும். விசி, இது வந்து உங்களுக்கு வந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம். எதிர்கட்சிகளுக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்களால் இந்த சட்டம் பயன்படுத்தப்படும். பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் லா சூட்ஸ்ன்னு போட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக எவனா எழுதிட்டானா அவன் வசிக்கிற இடத்துலேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் கேசப்படுவாங்க. இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குது. அதனால் இந்த சட்டத்தை சிவிலின் நேச்சராக தான் வைக்கணும், கிரிமினல் நேச்சராக வைக்கக்கூடாதுன்றது தான் கண்ணியமான நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்கு. அமெரிக்காவில், இங்கிலாந்தில், ஏன் ஸ்ரீலங்காவில், ருமேனியாவில், இன்னும் பல அயர்லாண்டில், இன்னும் உலகின் மிக பல நாடுகளில் இது வந்து முழுக்க முழுக்க சிவில் கேஸாக தான் இருக்கக்கூடிய, கிரிமினல் கேஸ் கிடையாது. ஆட்சியாளர்கள், சர்வாதிகார தன்மை கொண்ட ஆட்சியாளர்கள் எப்படி இதை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு நம்ம கண்ணு முன்னால் பார்த்தது ஜெயலலிதா பண்ண அட்டூழியம். அந்த அம்மாவோட 3-4 டேர்மில் 90-90-96 2001-2006 2011 சாவர வரைக்கும் 16 அந்த 4 டேர்மில் அந்த அம்மா நீங்கள் நம்ப மாட்டீங்க 1600 அவதூறு வழக்குகளை போட்டாங்க. அப்பட்டமான விதிமுறை மீறல். உச்சநீதிமன்றமே விஜயகாந்த் மேலே அவங்க போட்ட கேஸ்லாம் இது வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கரப்ட்னு சொல்கிறதுலாம் அவதூறாக வராது, இப்படிலாம் கடுமையான விமர்சனங்களை சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கு. காவிரி பிரச்சனைக்கு ஜெயலலிதா தீர்வு கண்டோம்னா நான் தான் அதுக்கு தீர்வு கண்டேன், ஜெயலலிதா தீர்வு காணல சாமி சொன்னார், அதுக்கு சாமி மேல வழக்கு போட்டாங்க அவதூறு வழக்கு. இந்த சட்டத்தை பயங்கரமா மோசமா பயன்படுத்தியது கொடுங்கோல் ஆட்சி நடத்திய ஜெயலலிதா தான். 1600 வழக்குகள் அரசாங்கம் போட்டது, தனிநபர்கள் போடல. இப்ப ராகுல் காந்தி மேல போட்டதெல்லாம் தனிநபர்கள் போட்ட கேஸ். ஆகவே அதாவது ஒரு நாகரீக சமூகத்துல அவதூறு சட்டங்களுக்கு இடமே கிடையாது. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதோட கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி அப்பீல் பண்ணதால
இவங்க அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க, அதை நல்லா துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எலெக்ஷன் வரப்போது அதில் பேசுகிறவங்க எதிராக கேசப்படுவாங்க. இது தவறான முன்னுதாரணத்தை குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக இதை கைக்குறி கொட்டி சிரிச்சு வரவேற்குது, சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு இது பாஜகவுக்கு திரும்பும். எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுகிறீர்கள், மறந்துடாதீங்க. நீங்க வந்து இப்படிலாம் வந்து அட்டுவடியங்களை வந்து பண்றதால வந்து ஜனநாயகத்தை வந்து இன்னைக்கு சவக்குழிக்கு தள்ளிட்டு இருக்கீங்க. ஆனா நிரந்தரமா நீங்க வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு தற்காலிக வெற்றி கிடைத்திருக்கலாம், ஒருபோதும் உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்காது. பீப்புள் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதில் தகுதி நீக்கம் சார்ந்த விஷயங்கள் டிஃபமேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை ஒரு சிலர் வைக்கிறாங்க. இன்னும் தாண்டி இதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து எல்லாமே கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் குறைஞ்சபட்சம் கன்விக்ஷனுக்கான ஸ்டே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க மூவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் நீங்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறோம். சி, இப்போ வந்து இந்த கேஸோட அப்பீல் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்குது. அது நாளாகும், ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ. பெண்டன்சி ரேட் என்னன்னு நமக்கு தெரியல, ஏன்னா கியூவில் தான் வருவாது. இமீடியட் ரிக்யர்மெண்ட் ராகுல் காந்திக்கு என்னென்னா, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணால் ஒரு எம்பி ஆகிடலாம், அப்படி இல்லைன்னா இப்போ எம்பி ஆக முடியாது. கன்விக்ஷன் ஃபைனலாக இருக்க வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் கன்விக்ஷன் ஸ்டே ஆகலைன்னா அவர் இப்போ எம்பியாகவும் ஆக முடியாது மட்டும் இல்லை, 2024 எலெக்ஷன்லையும் அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ எந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை இது! ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் சூழ்ச்சியின் காரணமாக வீழ்த்தப்படுகிறார். கிட்டத்தட்ட இது சூழ்ச்சி தான், சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது, அதனால நடக்கலாம். 1000 வியாகியானங்களை சொன்னாலும் சூழ்ச்சியின் காரணமாக எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அதிகாரப்பூர்வமாக சொல்லாவிட்டார், சூழ்ச்சியின் காரணமாக அவரை வீழ்த்துவது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி நடக்கிறது என்றால் அங்கு சர்வாதிகாரம் தலையோங்க தொடங்கி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உச்ச நீதிமன்றத்துல கண்டிப்பா கன்விக்ஷனுக்கு ஸ்டே கிடைக்கணும். கிடைக்கலன்னா அது இந்திய நீதித்துறைக்கு இழுக்கு. ஒண்ணு மறந்துடாதீங்க, நேற்று ஒருத்தர் ட்வீட்ல போட்டிருந்தார், இட் இஸ் நாட் ராகுல் காந்தி ஹூ இஸ் ஆன் ட்ரையல், இட் இஸ் த இந்தியன் ஜுடிஷரி விச் இஸ் ஆன் ட்ரையல். குற்றவாளி கூண்டில் நின்று இன்று தான் நிரபராதி என்று உலகுக்கு பறைசாற்ற வேண்டியது ராகுல் காந்தி கிடையாது, இந்திய நீதித்துறை. என சர்வதேச சமூகத்தின் பார்வையில் இந்தியாவின் மாண்புகளும் இந்தியாவின் ஜனநாயக பண்புகளும் இந்தியாவின் நீதித்துறையின் பெருமைகளும் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பனானா ரிப்பப்ளிக்ல தான் இப்படிலாம் நடக்கும். ஒரு காட்டாட்சி நடக்கக்கூடிய நாட்டில், காட்டாட்சி நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் இப்ப இங்க நடக்குது. இந்த சட்டத்தை கொண்டு வந்த வெள்ளக்காரன் காலத்திலேயே 1860 வந்த அந்த சட்டம் 1947 வரைக்கும் இருந்தது, 87 வருஷம் அவன் இந்த நாட்டை ஆண்டான். அவன் காலத்துல கூட பேசின பேச்சுக்காக ஒருத்தன 2 வருஷம் உள்ள போட்டது கிடையாது. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது! உச்ச நீதிமன்றம் இன்னொன்னு சொல்லியிருக்குது, 2021 சொல்லியிருக்குது, டெஃபமேஷன் லாஸ்ல கன்விக்ஷன் கொடுக்கும்போது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் கன்விக்ஷன் கொடுக்கணும். சிவியாரிட்டி, அந்த பனிஷ்மெண்டோட சிவியாரிட்டி என்பது மிகவும் குறைந்ததா இருக்கணும். அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி அப்பல் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, இந்த சட்டம் ஓகே ஃபைன் இருக்கணும், ஏன்னா தனி மனித கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த டெஃபமேஷன் லாஸ் இருக்கணும் இந்தியன் ஸ்டாச்சூஸ்ல, சட்டங்கள்ல. ஆனால் நீங்க வந்து இதுல வந்து இந்த வழக்குகளை விசாரிக்கும் போது இதுல வந்து யார் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதோ அவருடைய நலனையும் வழக்கு தொடுத்தவர் நலனையும் சமமாக ரெண்டு பேர் நலனையும் மனசுல எடுத்துக்கணும். இந்த தீர்ப்பை எழுதும் போது அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் என்பது உறுதியானாலும் கூட வந்து தண்டனை என்பது வந்து அரிதினும் அரிதாக தான் இருக்கணும். மன்னிப்பு கேட்க வச்சா போதும். ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி கேசஸ்ல எப்படி வந்து செட்டில் டவுன் ஆகும்னா, நான் மன்னிப்பு கேட்கறேன் நிரந்தரமா மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னா அதோட முடிச்சு வச்சுருவாங்க, ஃபைன் கூட பண்ண மாட்டாங்க, இல்லை ஃபைன் பண்ணுவாங்க, இல்லை தண்டனைனா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் கோர்ட்ல நிற்கணும், இவ்வளோதான். இந்த 2 வருஷம்ன்றதுலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லை, சிவியாரிட்டின்றது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு உச்ச நீதிமன்றம் வான் பண்ணிருக்கு. இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு அழகான பாயிண்ட், அது டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ்க்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் மேனுவலில் அந்த சட்டத்தில் வந்து டெஃபமேஷன் லாஸ் வரலன்றீங்க. பட் எனக்கு அதில் வந்து டவுட் இருக்குது, 2 இயர்ஸ் கன்விக்ஷன் இன் எனி கேஸ் தான் இருக்குது, அது இந்த கேஸ் அந்த கேஸும் கிடையாது. ஆகவே அதை சொல்லி இன்றைக்கி வாதாட முடியாது. இன்னொன்று, இந்த பிரச்சனை வந்து லீகல் இன் நேச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். சட்ட ரீதியாக பார்த்தோன்னா 1000 விவாதங்களை பேசிக்கிட்டே போகலாம். அவங்க தரப்புக்கு பிஜேபிக்கு தரப்புக்கு இதே மாதிரி ராகுல் காந்தி குற்றவாளி தான், 2 வருஷம் அவர் உள்ளே போகணும்னு ஆர்கியூ பண்ணுற சட்ட நிபுணர்களும் வந்து நிற்பாங்க, இந்த பக்கம் ராகுல் காந்தி தப்புன்னு சொல்கிறவங்களும் நிற்பாங்க. இஷ்யூ அது கிடையாது என்ன கேட்டிங்கன்னா, அதை விட லார்ஜர் பொலிட்டிக்கல். ராகுல் காந்தி இன்றைக்கு ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இஸ் கெய்னிங் கிரவுண்ட் பொலிட்டிக்கலி, மெல்ல மெல்ல. மோடிக்கு ஈக்குவலாக வராவிட்டாலும் தான் முன்பிருந்த பலவீனமான, 4 ஆண்டுகளுக்கு முன்பு பலவீனமான நிலையில் இருந்த நிலையில் இன்று ராகுல் காந்தி இல்லை. மோடியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய காம்படிட்டராக பொலிட்டிக்கலாக அவர் வளர்ந்துகிட்டு இருக்கார். அதில் அவர் கரியரை படிக்கிறதுக்காக செய்யப்பட்ட காரியங்கள் தான் இவை எல்லாம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது, பொலிட்டிக்கலாக பார்க்கணும், அரசியல் ரீதியாக பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் மோர் தேன் லீகல்
angle. It is a political angle which is needed in this case. பார்ப்போம் சார், எப்படி பயணிக்கிறது இது அரசியலாக இந்த ஒரு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக லீகலாகவும் சமூக ரீதியாகவும் அதற்கான உரையாடல்கள் தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த நிலையில் அது எப்படி இவால்வ் ஆகுது, என்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.